சேனல் ஏகே ஹெல்த் அண்ட் கிச்சன். சோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சேஃபா இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ஹெல்தி அண்ட் சேஃபா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிய. ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குண்டா இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாவே வந்து சுகர் வந்துருமா அப்படிங்கறத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது ஒபீஸா இருக்கிறவங்களுக்கு சுகர் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்து ரொம்ப பரவலாவே இருக்கு. அது உண்மைதானா? அதுல உள்ள மெடிக்கல் விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க வந்து ஒரு 35+ இருக்கீங்க, ஒபீஸா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டா வந்து ஒரு விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு வீடியோவா இருக்கும் நம்புறேன். சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. சோ தட் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலர் பேசிஸ்ல வந்துடும். சோ இப்போ வாங்க ஸ்ட்ரைட் வீட்டுக்குள்ள போலாம். வந்து ரெண்டு விதமா பாக்கலாம், அதாவது சுகர் குண்டா இருந்தா வந்து சுகர் வந்துருமா அப்படிங்கறத ரெண்டு விதமா பாக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபேட் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது சில பேர் வந்து நல்லாவே குண்டா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து பாடி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். செஸ்ட்ல, பின்னாடி முதுகுல, தையில, நம்மளோட பட்டுல, கால்ல, காலோட தைஸ்ல, இந்த இடங்கள்ல வந்து அவங்களுக்கு வெயிட் வந்து போட்டிருக்கும். ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, சோர்ந்து போக மாட்டாங்க. சோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சனா இருக்காங்க, குண்டா இருந்தும் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவானதுதான் அவங்களுக்கு வந்து இருக்கும். சோ இந்த வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அக்யூட் வெயிட் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திடீர்னு வந்து அவங்களுக்கு வந்து வெயிட் போட்டிருக்கும், சடனா வந்து அவங்களோட ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்து பண்ணிருப்பாங்க, ஃபுட்ல மாடிஃபிகேஷன் ஏதாவது பண்ணிருக்கலாம், இல்ல அதிகமா வந்து எக்ஸசைஸ் பண்ணாம நல்லா நம்ம கல்யாணத்தெல்லாம் போய் சாப்பிடுற மாதிரி ஸ்வீட், காய், பொரியல், சாதம், சாம்பார், சப்பாத்தி இந்த மாதிரியான நல்லா வெளுத்து வாங்கியிருப்பாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா சடனா தான் அவங்களுக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. சோ குண்டா இருந்தாவே எனக்கு வந்து சீக்கிரமா சுகர் வந்துடும் அப்படின்னு வந்து ஒபீஸா இருக்கிறவங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க ஏன் இருக்கிறவங்களுக்கு ஒல்லியா இருக்கிறதுனால சுகர் வந்து அவங்களுக்கு வராது அப்படின்னு கிடையாது. அவங்களும் எக்ஸசைஸ், ஆக்டிவிட்டீஸ், ஃபுட் மாடிபிகேஷன் எதுவும் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு பாடி ஒல்லியா இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்பவே அதிகமா இருக்கு. எக்ஸாம்பிள், இப்போ விசரல் ஃபேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். விசரல் ஃபேட் அப்படிங்கிறது வேற ஒன்னும் இல்ல, நம்மளோட ஆர்கன்ஸ்ல படிஞ்சிருக்கிற கொழுப்பு தான். சோ விசரல் ஃபேட், அது சில பேர் ஒல்லியா இருந்து அவங்களுக்கு விசரல் ஃபேட் இருந்தது அப்படின்னா அவங்களுக்குமே வந்து சுகர் அண்ட் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஈவன் அவங்க ஒல்லியா இருந்தா கூட ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது, விசரல் ஃபேட் தான் வந்து ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. என்னன்னா விசரல் ஃபேட் அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி நம்ம ஆர்கன்ஸ்ல படிஞ்சிருக்கிற கொழுப்பு, இதைதான் வந்துட்டு ஃபேட்டி லிவர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த விசரல் ஃபேட்டை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு இன்ச் டேப் இருக்கு இல்லையா, ஒரு இன்ச் டேப்பை எடுத்துட்டு நீங்க வந்து அதுல சென்டிமீட்டர் சைட்ல வந்து வச்சு உங்களோட ஹிப்பை வந்து மெஷர் பண்ணுங்க. உங்களோட ஹிப்பை மெஷர் பண்ணும்போது அது வந்து 90 சென்டிமீட்டருக்குள்ள இருந்தது அப்படின்னா நீங்க வந்து சேஃப். இஃப் இன் கேஸ் 90 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சுகர், ஹார்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரியான சுகர் ரிலேட்டடான இஷ்யூஸ், பிபி இதெல்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்கும். 90 சென்டிமீட்டருக்கு குறைவா இருந்ததுன்னா நீங்க பயப்பட தேவையில்லை, நீங்க வந்து சேஃப். சோ 90 சென்டிமீட்டர் மேல இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே வந்து உங்களோட ஃபுட் லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் பண்ணி ஆகணும். இப்ப எடுக்கிற ஃபுட்டை விட்டுட்டு கார்போஹைட்ரேட் கம்மியான உணவுகளை நீங்க எடுக்க வேண்டியிருக்கும் மாடரேட்டா. சோ இந்த மாதிரி எடுத்து பிளஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ணணும். சோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இனிஷியலி நீங்க இதை கண்டுபிடிச்சு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களும் வந்து சேஃபா இருக்க முடியும். இருந்தா மட்டும் உங்களுக்கு சுகர் வந்து சீக்கிரமா வந்துரும் அப்படின்னு கிடையாது. சில பேர் ஒல்லியா இருக்கிறதுனால அவங்களுக்கு சுகர் வராது அப்படிங்கறதும் கிடையாது. சோ நம்ம என்ன கேட்டகரியில இருக்கோம் அப்படின்னு வந்து நம்ம வந்து நம்மள தெரிஞ்சுக்கணும். நம்ம பாடி என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ நீங்க குண்டா இருந்தாலும் சரி ஒல்லியா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலுமே நீங்க வந்து ஆக்டிவா இருக்கணும், எக்ஸசைசஸ் பண்ணணும், பிளஸ் ப்ராப்பர் டயட் வந்து மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னாலும் நீங்க ஒபீஸா இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஈவன் நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. எந்த விதமான டவுட் இருந்தாலும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க டயட்ல இருக்கணும்னு நினைச்சீங்கனாலும் ஃப்ரீ டயட் சாட்க்கு இப்போ ஸ்கிரீன்ல ரோல் ஆயிட்டு இருக்கா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.